என்ன வேண்டும் மல்லிகா? எதை தேடுகிறாய்? நீயா? பரவாயில்லை. ஆடும் மணிப்புறாவை அழைத்து வரச் சொன்னேன். பாடும் வனக்குயிலை கொண்டு வந்திருக்கிறார்கள். அன்று கலை விழாவின் போதே உன்னை கவனித்தேன். அதிருஷ்டத்தை நான் மறந்தாலும் அது என்னை மறப்பதில்லை. உண்மைதான். தவறு செய்யாமல் உங்களை தடுப்பதற்காக அதிர்ஷ்டம்தான் என்னை இங்கே அனுப்பியிருக்கிறது. என்ன சொன்னாய்? நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் நாசப்பாதையில் போக வேண்டாம். அற்ப ஆசைகளுக்காக அழியாத பழியையும் பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். இதெல்லாம் கிழடுகள் பேச வேண்டிய வேதாந்தம். கோலக்குமரியே, இப்போது நீ கூற வேண்டியவை என்ன தெரியுமா? கொஞ்சம் மொழிகள், குலவும் கனிச்சொற்கள். அதோ பார், கருத்தை மயக்கும் கரிரசம், காதலை தூண்டும் காமரதி சித்திரம், ஆசை துடிக்கும் நெஞ்சம். சாந்தா, சாந்தா, வா, வா, வா. நீ ஒரு மனித மிருகம். தெய்வமே வந்தாலும் உன்னை திருத்த முடியாது. என் விருப்பத்தை மறுக்கும் பெண்கள் இங்கிருந்து உயிருடன் திரும்பவும் முடியாது. உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டேன் நாகதேவா. நான் மனதில் வைத்து பூஜித்த தெய்வம். அந்த அற்ப பயல் அமரேந்திரன் தானே. வந்து பார், அந்த பூசாரி மகன் சிறைச்சாலையில் அடிபட்டு துவண்டு கிடப்பது. என்ன, மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த மாவீரரை சிறையில் அடைத்திருக்கிறாய்? அது மட்டுமல்ல, சித்திரவதை செய்தேன். அவன் ஜீவனையே பறிக்கவும் போகிறேன். நாகதேவா, நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள். நாட்டு மக்கள்? அந்த நாதியற்ற நாய்க்குட்டிக்கா? யார் நாதியற்றவர்? இந்த நாட்டையே ஆள பிறந்த அரசகுமாரன், அபராஜிதா பெற்ற செல்வம் அவர். அதற்கு ஆதாரமாயிருந்த தலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது நாகதேவா. என்ன, அமரேந்திரன் அரசகுமாரன்? அரசகுமாரன், அமரேந்திரன் அரசகுமாரன், அதற்கு ஆதாரம் சலங்கைகள். ஆஹா, சலங்கைகள். சாந்தா, நல்ல சமயத்தில் இந்த ரகசியத்தை கூறியதற்கு மிகவும் நன்றி. அப்படியானால் அவரை பற்றி உனக்கு இதுவரை தெரியவே தெரியாதா? தெரியாமல் தான் இருந்தது. இப்போதுதான் எல்லாம் புரிந்தது. இனி அமரேந்திரனை உயிரோடு வைக்க மாட்டேன். இப்போதே சிறைச்சாலைக்கு. நாகதேவா, வேண்டாம். உன்னை மந்தாடி கேட்கிறேன். அவரை விட்டுவிடு. உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். பைத்தியக்காரி, அந்த வஞ்சகனுக்காகவா இப்படி கதறுகிறான்? அவன் மல்லிகாவை காதலிக்கிறான். சாந்தா, நீயா? எப்படி இங்கு வந்தான்? யார் அங்கே? பிடியுங்கள் அவனை. வேண்டாம், வேண்டாம். காப்பாற்றுவதற்காக நீயா அப்படி பொய் சொன்னாய்? அப்படி சொன்ன தவறா? தவறில்லை சாந்தா. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். சாந்தா, என் வாழ்விலே இப்படிப்பட்டதொரு பெண்ணின் உறவும் துணையும் கிடைத்தது என் பாக்கியம் தான். உண்மையில் நான் தான் பெரிய பாக்கியசாலி. ஏன், அப்படி? இப்போது என் வாழ்க்கை ரதத்தையே நடத்தி செல்பவர் யார் தெரியுமா? தாரங்கும் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான் என்பாய். அது மட்டுமல்ல, திடுக்கிடும் போராட்டத்தில் வீர வீர சூரன் அதானே? அதுவும் போதாது. இன்னும் என்ன? இந்த நாட்டையே ஆளப்பிறந்த எதிர்கால தளபதி என்று ஆர்வம் சொல்கிறாயா? இல்லை, தளபதியும் அமைச்சர்கள் தலைவணங்க கொலுவீற்றிருக்க போகிறார். நம்பிக்கை இல்லை. என்ன புரட்டு, என்ன வேடிக்கை! திடீரென்று மன்னரை காணோமா? அதனால் நாகதேவனே இனிமேல் ராஜாவா? அதற்குரு தண்டோரா? எல்லாம் அந்த நாகதேவனுடைய சூழ்ச்சிதான். கிராம தலைவர்களே, நாம் பயந்தபடியே நடந்துவிட்டது.
அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அமரேந்திரன் கதியும் என்ன வாகித்துவ தெரியவில்லை. அதோட நம்ம ஐநாள் குழு பூசாரி காத்தவராயனையும் கொஞ்ச நாளா காணோம்ங்க. உண்மைதான், காத்தவராய நம்பிக்கைக்குரிய நண்பர். இந்த சமயத்தில் அவர் இருந்திருந்தால் வீரர்களே, ஒப்பற்ற உங்கள் உயிரையும் வீரத்தையும் ஒரு துரோகிக்கு பலியாக்காதீர்கள். இனியும் அக்கிரமத்தை ஆதரிக்காதீர்கள். தைவஞ்சக நாகதேவனுக்கு மாறியும் மற்றவர்களும் கையாட்கள். எங்கே அவர்கள்? என்னை காப்பாற்றுவதற்காக சாந்தா தன்னையே பலியாக்கி கொண்டிருக்கிறார் இந்த பாவிகளிடம். ஆமாமா, அப்படித்தாமா இருக்கும், அப்படித்தான் இருக்கும். என்னம்மா? என்னால் இனிமேல் நடக்க முடியாது. ஒரே தாகமா இருக்கு. தாகமா இருக்குதா? குடிப்பதற்கு. அம்மா, தண்ணி அதோ இருக்குது. இப்படி நீங்க உட்காருங்கம்மா, நான் போய் கொண்டு வர்றேன். அரண்மனைக்கு போன அவர் கதியும் என்னவாயிற்று? அமரேந்திரன் அரசகுமாரன் என்பதை நிரூபிப்பதற்கு பெரிய ஆதாரமாக இருந்த சலங்கைகள் புரிந்து விட்டன. விரும்புகின்ற பொருள் விலகி விலகி செல்லும் போதுதான் அதன் மீதுள்ள ஆசையும் அசுரவெறியாக. பருவ அழகு குலுங்கும் உன்னை அடையாதவரை நான் பாவிதான் மல்லிகா, நான் பாவிதான். அளவுக்கு மீறி என் பொறுமையை நீ சோதித்து விட்டாதே. மல்லிகா வா, எங்கே ஓடுகிறாய்? என் சலங்கை அதை காலால் மிதிக்காதே. அந்த சலங்கை என்னிடம் கொடுத்து விடு, என்னிடம் கொடுத்து விடு. அந்த சலங்கை, அதற்கு ஆதாரமாயிருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது ராகதேவா. ஆம், அதே சலங்கை. இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதா? அதை பற்றி உனக்கு தெரியாது. என் வாழ்விலே அழிக்க முடியாத அன்பையும் அடிய முடியாத பாக்கியத்தை மல்லித்தந்த அற்ப சின்னம் அது. அது மட்டுமா? ஆண்டியை அரசனாக்கும் அடையாள சின்னம், அவனுக்கு உன்னை அரசியாக்கும் ஆதார சின்னம், எல்லாம் எனக்கு தெரியும் சதிகாரி. என்ன சொல்லுகிறாய்? அபிநயக்காரியே, அறியாதவள் போல் நடிக்காதே. எங்கே மற்றொரு சலங்கை? என்னிடம் மற்றொரு சலங்கை இல்லை. மற்றொரு சலங்கையும் கொடுத்தால் நான் உன்னை விடுவேன். அக்கிரமத்தால் அழிந்து போகாதே. விடு என்னை. யாரெங்கே சலங்கையை கைப்பற்றி விடலாம் என்று கனவிலும் நினைக்காதே. மல்லிகா, நீ பற்றி கவலைப்படாதே. ஓடிவிடு சாந்தா, ஓடிவிடு. என்ன துணிச்சல்!